டேஸ்ட் தி டெய்லி. ஐயநாதன், இப்போ நம்ம பேசினதிலிருந்து 2019 தேர்தல் களம் இப்ப முழுவதும் மாறி இருக்கின்றது தான் உங்கள் பார்வையா? இப்ப அர்பன் அப்பாத்தி அர்பன் அப்பாத்தின்னு பேசுறாங்களே தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லாரும், அர்பன்ல தான் வந்துட்டு பாஜகவுக்கு மிகப்பெரிய கை கொடுத்த இடமே 2014 சரி 19 சரி, 19 இன்னும் கூடுதலாக கை கொடுத்துச்சு இளைஞர்கள் எல்லாமே. இப்ப அந்த இடத்துல தான் ஓட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்லம்ப் ஆயிருக்குது. கவனிக்கிறோம், நம்ம கிராமம் எப்பொழுதுமே பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதே இல்லை, நகர மையங்கள் தான். 54% வந்துட்டு ரூரல் அக்ரேரியன் பேஸ்டு, மோடிக்கு ஓட்டு கிடையாது. கவனிக்கணும் நீங்கள், தொழிலாளர்கள் அங்கேருந்து இங்கே அந்த மைக்ரேஷன் இன்டர் மைக்ரேஷன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டதில் பெரும்பான்மை 90% பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி. இதெல்லாம் வந்துட்டு பெரிய ஃபேக்டராக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தா அதுதான் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. ரெஸ்பாண்டே பண்ணல சார். நீங்க உங்களுடைய பார்வையில கடந்த தேர்தலை வச்சு இல்ல அந்த மக்கள் கிட்ட இருந்து வெளிப்பட்டதை வச்சு நம்ம கொஞ்சம் டீப்பா பாக்குறோம், படிக்கிறோம், அந்த செய்திகளை கேட்கிறோம். இப்ப வந்துட்டு ஒரு இப்போ போன சார் 19-24 இருக்கக்கூடிய பெரிய விடயம் என்னன்னா த ஸ்வே ஆஃப் சோசியல் மீடியா. முன்னாடி 19-14 அந்த இல்ல, இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துட்டு அப்படியே அதனாலதான் அவங்களுடைய ஆளுதான் இப்ப போட்டு விளாசி தள்ளிட்டு போறாங்க. இப்ப நம்ம பேசிட்டு போறோம், இது தொடர்பான டீடைல் எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வரும். நம்ம போற அந்த விவாதம் நீங்க கட் பண்ணி போடுவீங்க, அதுல வரக்கூடிய அந்த நீங்க சொல்றதை இப்படி எடுத்துருக்கேன். சோசியல் மீடியா, சமூக வலைதளம், அது நகர்ப்புறத்துல ஏற்படுத்திய தாக்கம், அது பாஜக வாக்கு வங்கிக்கு சேதாரம். இதுலயும் இந்த கிராமப்புறங்கள்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வேலையின்மையும், நீங்க எடுத்த அந்த கருத்து கணிப்புலயே நீங்க பாத்தீங்கன்னா வேலையின்மையும் விலைவாசி ஏற்றம் தான் முதன்மை பிரச்சனையா இருந்தது. மூணாவதா நீங்க சொல்லும் போதே ஒரு காஷன் அதுல நடந்துச்சு. அது என்ன, மோடி அரசுடைய திட்டங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் அளிச்சிருந்தது போது அதுலயும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் அவர் வந்தாரு. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா மோடிக்கு தான் போச்சு அப்படின்ற மாதிரி காட்டிங்க காட்டப்பட்டது. வரதராஜன், 2019 அந்த கணக்கிலே இருக்க வேண்டான்றது, இப்ப களம் மாறி இருக்குன்றது உங்கள் நிறைவு கருத்து சுருக்கமா? அதாவது சார், அதாவது விஜயன், அதாவது நாங்கள் அதான் சொல்றேன், மக்களுடைய என்ன தீர்ப்பு எங்களுக்கு கொடுக்க போறாங்க எங்களுக்கு தெரியும். நாங்க 2019 இல்ல, இன்றைக்கு எங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டோம். 370 எங்களுக்கு கூட்டணி கட்சி 400, இப்ப நீங்க சொன்னீங்க பல விஷயத்துல சகோ இன்னமும் 400ல நம்பிக்கையா இருக்கீங்க?11-12 வெற்றி பெறுவோம் சார். நீங்க வந்து ஆந்திரால 25 காங்கிரஸ் ஒண்ணும் கிடையாது, 18-20 இடங்கள் நாங்க ஜெயிப்போம். அந்த 5 இடமும் இவர் வந்து காங்கிரஸ் ஆதரிக்க போறது கிடையாது. ஒரு காரணத்தை சொல்லுங்க, நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க தான் ஜெயிப்போன்றது வந்துட்டு வேற, ஏன் ஜெயிப்பீங்கன்றதுக்கு காரணம் சொல்லுங்க. ஜனநாயகத்துல வந்து வேணா அகிலேஷ் யாதவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, டிம்பிள் யாதவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, மற்றபடி உத்தரப்பிரதேச முழுமையான இடத்தில் பாஜக கிடைக்கும். ஒரே விஷயம் சொல்லிடுறேன், குஜராத்தை பத்தி சொன்னேன் சார், குஜராத்ல பாவசர் உங்க காங்கிரஸ் வேட்பாளர்களா கட்டாயப்படுத்தி நீங்க வந்து சூரத்ல வந்து நிலேஷ் ரூபானி கட்டாயப்படுத்தி அவர் வந்து அதை இது பண்ணிட்டாரு, அவர் கோர்ட்டுக்கு போலியே அவரு. நீங்க சொன்ன மாதிரி 4 வரைக்கும் அவங்க 400 சொல்லட்டும், அது அவர்களுடைய நம்பிக்கை, அவருடைய கனவு, 300 கனவு. 300-400 கூட கிடையாது, மக்களுடைய நீங்க நம்பிக்கை யார் பக்கம் இருக்குன்னு நீங்க தலைப்பே வச்சிருக்கீங்க. நீங்க நாங்க சொல்றது, கருத்து கணிப்பாளர்கள் சொல்வது, சஃபாலஜிஸ்ட் சொல்றாங்களா, அதெல்லாம் நான் நம்பல. ஏன்னா கருத்து கணிப்புகள் எனக்கு தெரிந்து இப்பொழுதெல்லாம் கருத்து கணிப்புகள் அவ்வளவு துல்லியமாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது இன்னும் இதுல பண்றீங்கல்ல நீங்க எக்ஸிட் போல், அது கூட இப்பொழுதெல்லாம் தவறா நிறைய வருது, தவறா தான் வருது. ஏன்னா மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். மக்கள் வந்து உண்மையை சொல்றது இல்லை, வந்து நீங்க கேட்கறப்ப நீ யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கறப்ப அது சொல்றது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, அவர் சொன்ன மாதிரி சோசியல் மீடியா அந்த இதெல்லாம் இன்றைக்கு மோடி அவர்களுடைய பிரச்சாரம் எடுபடவில்லை என்பதற்கான காரணமே என்னன்னா, இன்றைக்கு பேசிவிட்டு மேடையில் பேசிவிட்டு அவர் இறங்குவதற்குள்
அது பற்றிய அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. ஏன்னா அவர் அவருடைய பொய்யான டேட்டாக்கள் இன்றைக்கு வெளிவருகிறது. இன்றைக்கு கூட 6,000 கோடி 6 கோடி வேலை வாய்ப்புகள் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி பேசியிருக்கார். உடனே சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர்ல கேள்வி கேட்கிறாரு, 6 கோடி டிஜிட்டல் பொருளாதாரத்தில் மட்டும் வேலை வாய்ப்பு வந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் அந்த 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் எவ்வளவு வேலை வாய்ப்புகளை மற்ற துறைகளில் உருவாக்கி இருக்க வேண்டும் என்ற கேள்வி வைத்தால் அதற்கு பதில் இல்லை. இப்படித்தான் இவருடைய பிரச்சாரம் எல்லாமே அவர்களுக்கே அட்வர்ஸ் ஆக சென்று கொண்டிருக்கிறது. அதுவே அந்த கூட்டணிக்கு, அந்த NDA கூட்டணிக்கு தோல்வியை தரும், எங்களுடைய இந்தியா கூட்டணிக்கு வெற்றியை தரும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. Taste the daily.